توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ألا إن في جسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தாருக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அந்த ஏக இறைவனை புகழ்ந்தவனாக. ஏகத்துவம் என்ற அந்த தௌஹீதை மக்கள் மயப்படுத்துவதற்கு கடைசியாக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் சர்தாலே ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாகுவதாக. மேலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான மூமின்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் உண்டாகுவதாக. அல்லாஹ்வின் இறையிலத்தில் தற்போதும் ஜும்மா ஹுத்பா ஆரம்பித்தும் எத்தனையோ பேர் இன்னும் கடைகளை மூடாமல் இருக்கும் நிலைமையில், இந்த நிலைமையில் கடைகளை திறந்திருப்பது ஹராம், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான செயல் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய கட்டளையாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை. ஈமான் உள்ளவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்களே, ஜும்ஆவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம், தொழுகையின் பக்கம், ஹுத்பாவின் பக்கம் விரையுங்கள். உங்களுடைய கடைகள் எல்லாம், வியாபாரம் எல்லாம் நிற்பாட்டிவிட்டு நீங்கள் விரையுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று சூரா ஜும்ஆவில் அல்லாஹ் கூறிய அந்த கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் இறையில அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் தக்வாவை, இணையச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக ஆக்கிக் கொள்ளும்படி முதல் கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே,
நாம் இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் என்ற பெயரில், ஒரு முஃமீன் என்ற பெயரில் உட்கார்ந்து இருக்கிறோம். நாம் அதிகமான பயன்களில் கேட்டிருக்கிறோம், உலகத்தில் சிறந்தவர்கள் முஸ்லீம்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் முஃமீன்கள் என்றெல்லாம் பல பயான்களில் கேட்டிருக்கிறோம். நாம் எப்போதாவது சிந்தித்து இருக்கிறோமா, நான் ஒரு மனிதன், இந்த அல்லாஹ்வை ஏற்காதவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் அல்லாஹ் அவர்களை விட எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோமா? அவர்களுடைய தோற்றத்தில் நாம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். நம்மிடத்தில் வெள்ளையர்கள் கருப்பர்கள் இருப்பதை போன்று பிற மதத்தவர்களிலும் இருக்கிறார்கள். செல்வந்தர்கள் நம்மள் இருப்பதை போன்று அவர்களும் இருக்கிறார்கள். கொடை கொடுக்கக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள் நம்மில் இருப்பதை போன்று அவர்களிலும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களிலும் நம்மளை போன்று இருக்கிறார்கள் என்று இருக்கும் போது ஏன் அவர்களை விட நாம் ஏன் சிறந்தவர்களாக மாறினோம்? ஏனென்றால் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் அனைத்திலும் சமனாக இருந்தாலும் ஈமான் என்ற விடயத்தில் பிரிந்திருக்கிறோம். நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், அதுதான் அவர்களுக்கும் நம்மளுக்கும் உள்ள வித்தியாசம். ஈமான் என்பது வெறும் அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொள்வது அல்ல. அவர்களும் சிலர்கள் நாங்கள் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றும் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெறும் ஈமான் என்பது அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றது மாத்திரம் ஈமான் அல்ல, நாம் பல விடயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த விடயங்களை ஈமான் கொண்டமையினால்தான் நாம் முஸ்லீம்கள், அவ பிற மதத்தில் உள்ளவர்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள். அப்படி என்ன ஈமான்? முதலாவது ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடாமல் உலகத்தில் எதுவும் நடக்காது. குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில், சில இடங்களில் கேட்கிறான், அந்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், அந்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன், உங்களை படைச்சது யாரு? நீங்க படைச்சீங்களா அல்ல நாங்க படைச்சோமா? கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யார்? நீங்கள் வயலுக்கு சென்று நெல்லை தூவிட்டு வருகிறீர்கள், அந்த நெல்லில் இருந்து, அந்த பதிரில் இருந்து கதிரை உருவாக்கக்கூடியவன் யார்? நீங்களா நாங்களா? பகலை பகலாகவே அல்லாஹ் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு இரவை கொண்டு வர முடியுமா? இரவை இரவாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு பகலை கொண்டு வர முடியுமா? இப்படியெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் அல்லாஹு தஆலா கேள்வியாக கேட்கிறான். அன்பாந்தவர்களே, நாம் அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொண்டதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் குர்ஆன் மதரிசாக்களில் இருந்து பாடமாக்கிய ஒன்றுதான்
ஆமந்துபில்லா ஆமந்துபில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். ஆறு விடயத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அதியம் அதி நாம் எல்லோரும் பாடமாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வை, ரசூலை, மலக்குமார்களை, இறுதி நாளை, இதெல்லாம் நினைச்சிட்டு அதோட கதிரை கலா கதிர் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடியவை தான் நடக்கும். அல்லாஹ் என்ற தலையில் எதை எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதையும் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். மௌத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம். கபருக்குள் கேள்விகளுக்கு இருக்குகிறேன் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். அங்கே முங்கர் நக்கீர் வரப்போகிறான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். மஹ்ஷர் இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். சிராத் இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்படி ஏராளமான விடயத்தை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் நடக்கும் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். தஜ்ஜால் வருவான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். யஜூஜ் மௌஜூஜ் வருவான் என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியான விடயங்களை ஈமான் கொண்டு இருப்பதனால் தான் நாம் முஸ்லிம்கள். இதில் ஒரு விடயத்தை நாம் மறுத்தோமே என்றால் இது நடக்க மாட்டாது, நிகழ மாட்டாது என்று நாம் ஈமான் கொள்வோமே ஆனால் நாமும் தௌபா செய்யாவிடின் நாமும் குஃப்ரின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியெல்லாம் ஈமான் கொண்ட நாம் அதிகமானவர்கள் கலா கதிர் ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல், அதிகமானவர்களுடைய செயல் அப்படியாக விளங்காமல் இருக்கிறது. கலா கதிர் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். உலகத்தில் நடப்பதெல்லாம் கலா கதிரின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுக்கு நீங்கள் நலவு செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் மாத்திரம் அல்ல ஜிங்களும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ் அவருடைய கலா கதிரில் அந்த நலவை எழுதவில்லை என்றால் மனிதர்களும் ஜின்களும் சேர்ந்தும் அந்த நலவை அந்த அடியானுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு நீங்கள் கருதி செய்ய நாடுகிறீர்கள், அது மனிதர்களும் ஒன்று சேர்கிறீர்கள், ஜின்களும் ஒன்று சேர்கிறீர்கள், இந்த அடியானுக்கு கருதி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய விடயத்தில் யாரும் இந்த மனிதனுக்கு கெடுதி செய்ய முடியாது என்று எழுதியிருந்தால் யாரும் அந்த அடியானுக்கு கெடுதி செய்ய முடியாது. இதுதான் கலா கதிர். அன்பார்ந்தவர்களே, கலா கதிரை படிக்கணும். பல வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கிறது. என் இறுதி முடிவு எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பேசுகிற நானும் நீங்களும் சிந்திக்கணும். என் இறுதி முடிவு கலா கதிரின் அடிப்படையில் எப்படி முடிய போகிறது? ஒரு மனிதன் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அமல் செய்து செய்து சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் ஒரு ஜான்,
ஒரு சிறிய இடைவெளிதான் இருக்கிறது. ஒரு நனவை செய்தால் அவன் சொர்க்கவாதி. ஆனால் அவருடைய கலா கதிரில் அல்லாத நாடவில்லை என்றால், அந்த நேரத்தில் நனவு செய்வதற்கு பதிலாக ஒரு கெடுதியை செய்கிறானா, அவன் நரகவாதிதான். அவனுடைய கலா கதிர் அதே பொழுது மனிதன் பாவம் செய்து செய்திருக்கிறான், அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்கிறது. அவன் ஒரு நலவை செய்கிறான், அந்த நலவை செய்வதனால் அவன் சொர்க்கவாதியாக மாறுகிறான். இந்த கலா கதிரத்தான் நாம் பயப்படணும் அன்பாந்தவர்களே. இதை வச்சு நம்ம யோசிக்க கூடா, அப்பன்னு நம்ம ஏன் அமல் செய்யணும்? தலையில் கலா கதிரின் அடிப்படையில் எழுது எழுதப்பட்டிருக்கிறேன் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் நலவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறானா, அந்த நலவின் பக்கம் சென்று கொண்டிருப்பதனால் அல்லாஹ் அவனுடைய தலையில் நலவை எழுதியிருக்கலாம். அதே ஒரு மனிதன் கெடுதியின் பக்கம் பாவத்தின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறானா, அல்லாஹ் அவன பாவத்தை பார்த்து இவன் தௌபா செய்யாமல் இருக்கிறான், இவனுக்கு நாம் நரகவாதியா தான் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் நரகவாதியாக மாறி விடுவான். இதுக்கு பல சம்பவங்கள் படிப்பினை இருக்கிறது. ஒரு பெண்ணை படித்திருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, எந்த நேரமும் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய பெண்மணி, எந்த நேரமும் நின்று வணங்கக்கூடிய பெண்மணி, நோம்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி. ஆனால் ஒரு பூனையை கட்டி வைத்தால், கட்டி வைத்ததல்ல, அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை. அந்த பூனையை சாப்பாடும் கொடுக்கவில்லை, சாப்பாட்டை தேடுவதற்கு அதை விடவும் இல்லை. அவ்வளவு இபாதத்திலும் ஃபெயில் ஆகுகிறது, அவ்வளவு இபாதத்துகளும் ஜீரோவாக மாறுகிறது. அல்லாஹு தாலா நமக்கு படித்து தருகிறான். இது இந்த உம்மத்தில் நடந்த சம்பவம் அல்ல, பனு இஸ்ராவுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் மூலமாக நமக்கு படித்து தருகிறான். ஒரு இபாதத்தை செய்த ஒரு பெண்மணி ஒரு பூனையை கட்டி வைத்ததினால் அந்த பெண்மணி நரகவாதியாக மாறுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு மனிதனை பற்றி கூறுகிறான், மூசா நபியுடைய காலத்தில் வாழ்ந்த மனிதன். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருந்தான் தெரியுமா? லவ்ஹுல் மஹ்ஃபூத் என்ற அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பாதுகாக்கப்பட்ட அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கும் அந்த விடயத்தை பார்த்து மனிதர்களுக்கு படித்து கொடுக்கக்கூடியவன் எவ்வளவு பெரிய பாக்கியம். லஹுல் மஹ்ஃபூத் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தது கிடையாது நாம். அந்த லஹுல் மஹ்ஃபூதை பார்த்து ஒரு மனிதன் உலகத்தில் படித்து கொடுக்கிறான் என்றால் அல்லாஹ் அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருப்பான். ஆனால் நமக்கு படித்து தருகிறான் கலா கதிர். அந்த மனிதன் மூசா நபிக்கு எதிராக துவா செய்தார், அதனால் அல்லாஹை நாய விடவும் கேவலமானவனாக மாற்றிவிட்டான். இதெல்லாம் சரித்திரம் படித்து தருகிறது. நீங்கள் இளம் பக்கம் செல்ல வேண்டும், இதெல்லாம் கலா கதிர். அதே போன்றுதான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பாவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் வீதியால வந்து கொண்டிருக்கிறான், தாகம் ஏற்படுகிறது,
கிணற்றில் அந்த பக்கத்தில் இருந்த கிணற்றில் தண்ணீரை குடிக்கிறான். குடித்துவிட்டு திரும்புகிறான். ஒரு நாய் ஒன்று நாக்கை நீட்டிக்கொண்டிருக்கிறது. அவன் இது நன்மை என்று கருதி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டவில்லை. ஏதோ ஒரு பிராணி நாக்கை நீட்டிக்கொண்டிருக்கிறது, தண்ணீரை எடுக்கிறான். அந்த தண்ணீரை அந்த நாய் குடிக்க முடியாமல் இருக்கிறது. தன் காலில் அணிந்திருந்த தோளால் செய்யப்பட்ட அந்த கால் உறையை கலற்றி அதற்குள் தண்ணீரை ஊற்றி அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறான். இஸ்லாத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு படித்து தந்தது என்ன? நாய் வாய் வாய் ஒரு பாத்திரத்திலோ எதிலையோ பட்டுவிட்டால் 7 தடவை கழுக வேண்டும். அதில் 1 தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும். அப்படி கொண்ட நஜீசான அந்த நாய் ஒன்று நம்ம வீட்டுக்குள் இருந்தால் மலக்குமார்கள் இறங்க மாட்டார்கள். ஹதீஸ் இருக்கிறது, லா தத்குலுல் மலாயிகா பைதன் ஃபீஹி கல்புன். அப்படி கொண்ட நஜீசான ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டுகிறான். அல்லாஹு தாலா அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவனை சொர்க்கவாதியாக மாற்றுகிறான். இதுதான் கலா கதிரன் பாந்தவர்களே. நம் ஓராலும் பயரனும் இந்த 2 சரித்திரமும் மிகவும் முக்கியமான சரித்திரம். இபாதத்தை செய்த ஒரு பெண்மணி சின்னொரு பாவம் செய்கிறாள். அதனால் அவள் நரகவாதி. அவள் பாவம் செய்த அடியான் ஒரு சின்னொரு அமலை அமலென்றும் செய்யவில்லை. நான் ஒரு பிராணிக்கு தண்ணீர் புகட்டுவதை பெரும் அமலென்று செய்யவில்லை. ஏதோ குடும்பம் என்றுதான் கொடுத்தான். அவன் சொர்க்கவாதியாக மாறுகிறான். அதனால் அன்பாந்தவர்களே, சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும். நாம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், இபாதத்தை செய்கிறேன், அல்லாஹ் எந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்வான், எந்த அமலை கபூல் செய்ய மாட்டான், எந்த அமலின் மூலமாக நான் சொர்க்கவாதியாக மாறப்போகிறேன், எந்த தீமை மூலமாக நான் நரகவாதியாக மாறப்போகிறேன் என்பதை சிந்திக்கணும். அல்லாஹ்வின் கலா கதிரை நம்பிக்கொள்ளுங்கள். நபிமார்களுடைய பல வரலாறு சொல்லி காட்டுகிறது கலா கதிரை பற்றி. கலா கதிரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்பு நமக்கு வர வேண்டும். அந்த கலா கதிரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் பிரேசவாதத்தை தூண்டுகிறோமா? முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒற்றுமையை சீர்குலைக்கிறோமா? அல்லது சகோதரத்துவமாக வாழ வேண்டிய முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிளவை உண்டுபடுத்துகிறோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமலை வச்சு அல்லாஹ் நம்மளை நரகத்துக்கு வீசிடுவான். அல்லாஹ் நம்மளை நரகத்துக்கு தூக்கி எறிஞ்சிருவான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஃபிரௌன் சொல்லப்பட்டுச்சு. ஒன்னு அழிக்கிறதுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதோ? ஃபிரௌன் என்ன செஞ்சான்? பிறக்கிற குழந்தை எல்லாம் கொண்டு குவித்தான். ஆனா அல்லாஹ் கலா கதிரில் நலவும் கடிதியும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நடப்பது என்பது அல்லாஹ்வின் நியதி. அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீ அழிக்க போகிறாயா? உன் வீட்டுக்குள் வச்சே ஃபிரௌனுடைய வீட்டுக்குள் வச்சே மூசா நபியை அல்லாஹ் வளர்க்கிறான். அதுதான் கலா கதிர்.
யூனுஸ் நபி கடலில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எத்தனையோ பேர் கேள்விப்படுகிறோம், கடல்ல இருந்த மீன் ஒரு மீனவரை விழுங்கிட்டான், அது அவருடைய கலாக்கதிர். ஆனால் யூனுஸ் நபியை மீன் விழுங்குகிறது அல்லாஹ், அவருடைய கலாக்கதிரில் எழுதவில்லை மீன் அவரை உண்ண வேண்டும் என்று எழுதவில்லை. அவர் மீனில் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் கலாக்கதிர். யூசுப் நபி எந்த தவறும் செய்யவில்லை, பாவத்தின் பக்கம் நெருங்கவும் இல்லை. அந்த பெண்மணி அழைத்தமையினால் ஓடினார்கள், பாவம் என்று விளங்கப்படுத்தினார்கள். ஆனால் குற்றம் செய்தவர் அரண்மனைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குற்றம் செய்யாத நபி சிறைச்சாலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பேர் தான் கலாக்கதிர். குற்றம் செய்த பெண்மணி, குற்றம் செய்த பெண்மணி வசதியாக மாளிகைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். குற்றம் செய்யாத நபி பல வருஷம் சிறைச்சாலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நல்லவர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கலா கதிரை அல்லாஹ் என்ற தலையில என்னத்தை எழுதியிருக்கிறான் என்கிறத்தை சிந்திச்சு அமல் செய்யணும். சிலாக்கள் சொல்றதை கேட்டிருக்கிறோம், நரகத்துக்கு போறதுக்கும் ஆள் தேவைதானே. அன்பாந்தவர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் குஃபரின் பக்கம் சென்றடையக்கூடிய வார்த்தைகள். அன்பாந்தவர்களே, அல்லாஹ் உத்தால இந்த வார்த்தையை வைத்து இவர் அல்லாஹ் இவரை சொர்க்கவாதி என்று எழுதியிருப்பான். இவர் வாயால் மொழிந்த அந்த சின்ன பாவம், குஃபுருக்குரிய பாவம், அந்த வார்த்தையினால் அல்லாஹ் அவரை நரகத்துக்கு வீசலாம். அதனால ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அதே போல ஒரு கலா கதிரில் உள்ள விடயம் தான் இதுவும் கதா கதிர் தான். நபியே, உங்களை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும்படி, அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் தோத்தில் முல்க மன் தஷா, யா அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு தான் நீ ஆட்சியை கொடுப்பாய், நீ நாடியவருக்கு தான் ஆட்சியை கொடுப்பாய். நீ நாட்டம் இல்லை என்றால் நீ ஆட்சியை கொடுக்க மாட்டாய். கண்ணியத்தை கொடுப்பவன் நீதான், ஒரு மனிதனை இழிவுபடுத்தக்கூடியவனும் நீதான் என்ற துவாவை கேட்கும்படி குர்ஆன் சொல்லுகிறது. அதிகமானவர்கள் ஏன் இந்த கதா கதிரைய விஷயத்தை சொல்லணும்னா, இந்த வாயால் மொழிகிற சில வார்த்தையை வச்சு அல்லாஹ் நம்மளை நரகத்துக்கு வீசிடுவான். ஒரு பூனையை கட்டி வச்சதுனால தானே நரகத்துக்கு போனாங்க. பூனையை கட்டி வைக்கிறது நம்மள அல்லாஹ் பார்வையில பெரும் பாவம். நம்ம பூனைக்கு யாரும் பூனை கண்டு தனி சாப்பாடு கொடுக்குறியா? யோசிங்க, என்ன வாயால் மொழியில வார்த்தைகள். அவர் இல்லாட்டி என்ன நடக்க போகுதோ, இவர் இந்த முறை எடுபடலையே என்ன நடக்க போகுதோ, நான் இல்லாட்டி என்ன நடக்குமோ, அது வராட்டி இப்படி நடந்திருக்குமே, இப்படி நடக்காட்டி அப்படி நடந்திருக்குமே, இது செஞ்சிருந்தா நம்ம இப்படி வந்திருக்கலாமே, அது நடந்திருந்தா இப்படி வந்திருக்கலாமே, இதெல்லாம்
குஃபருக்குரிய வார்த்தைகள் அன்பாண்டவர்களே. நான் நான் என்ற வார்த்தை இருந்திருந்தால், நடந்திருந்தால், வந்திருந்தால் என்ற வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகள். கலாகதிர், இவர் தான் ஆட்சிக்கு வரணும் என்பது அல்லாஹ்வின் கலாகதிர். இவர் ஆட்சிக்கு வர முடியாது என்பது அல்லாஹ்வின் கலாகதிர். இவரை கண்ணியப்படுத்தணும் என்பது அல்லாஹ்வின் கலாகதிர். இவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வின் கலாகதிர். அந்த கலாகதிரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், நாம் ஏற்றுக்கொள்ளல என்றா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நமக்கும் இஸ்லாத்தை ஏற்காத பிற மதத்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்? நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் கலாகதிரை. அந்த கலாகதிரை என் மனசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே, அல்லாஹ்வின் முடிவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே என்று நினைத்து எத்தனை பேர் ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒற்றுமையை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரதேச வாரத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். வாயால பேசுறது மட்டும் பாவம் இல்லை, ஒரு பாவமான விஷயத்தை எழுதுகிறோம், ஒரு ஆளுக்கு சார் பண்ணுகிறோம், டிக்டாக்ல போடுறோம், பேஸ்புக்ல போடுறோம், அதை பல பேர் பார்க்கிறாங்க, வியூஸ் கூடுது. இப்படி ஒண்ணு போட்டா தான் வியூஸ் கூடும், பிளஸ்ல போட்டா வியூஸ் கூடா, மைனஸ்ல போட்டா தான் வியூஸ் கூடும் என்று போடுகிறோம். சகோதரர்களே, நல்லவர்களே, நாம் முஸ்லிம்கள் கலாகதிரை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி எல்லாம் செய்வது அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்மளை கொண்டு நரகத்துல கொண்டு சேர்த்துடும், நரகத்துல கொண்டு சேர்த்துடும். என் உள்ளத்தை சீராக்கணும், என் உள்ளம் சீராகணும். உள்ளம் சீராகாட்டி நாம் சொர்க்கம் போகையிலா, உள்ளத்தில் இருக்கிற அந்த இருட்டுதான் இவைகளெல்லாம் செய்ய தூண்டுகிறது. ஒருவன் ஒற்றுமையை கொலைக்கிறானா, குர்ஆன் என்ன சொல்லுகிறது? வாத்தசிமு, எப்படி குர்ஆன், தொழுது கொள்ளுங்கள், ஜகாத் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறதோ அதே போலதான் குர்ஆன் சொல்லுது, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நம்மளை பார்த்து தான் சொல்லுது. ஈமான் உள்ளவர்களை பார்த்து சொல்லுகுது, நீ அல்லாஹ்வுடைய கயிறு ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், பிரிஞ்சிராதீங்க. பிரிஞ்சிங்கண்டா உன் உள்ளங்கள் பிரிஞ்சிடும் என்றா அல்லாஹு தாலா நலவை இறக்க மாட்டான். நம்ம நலவு வாரத்துக்கு இவர் அவர் வரணும் என்று யோசிக்கிறோம். குர்ஆன் சொல்லுது ஒரு ஊருக்கு நலவு வர வேண்டுமா? நலவு வராத விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், எதிர நலவு வருதோ அதை செய்யாமல் இருக்கிறோம். ஒரு ஊருக்கு நலவு வர வேண்டும் என்றால் ஊர்வாசிகள் என்ன செய்யணும்? அதையும் குர்ஆன் சொல்லுதோ, வலவ் அன் அஹலல் குரா ஆமனு வத்தகவ் லா ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்து மின ஸமாஇ வல் அர்த். ஊர்வாசிகளே, நலம் விரும்பிகளே, ஒரு ஊருக்கு அல்லாஹ்வினுடைய பரக்கத், வானம் பூமியுடைய பரக்கத் இறங்க வேண்டுமா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொன்னதை நிலைநாட்டுங்கள், வத்தகவு அல்லாஹ்வை பயருங்கள், நலவை நாங்கள் இறக்கி வைப்போம், வானம் பூமியில பரக்கத்தை நாங்கள் இறக்குவோம் என்று குர்ஆன் வாக்களிக்கிறான். பாந்தவர்களே, நபியுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஏன் இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவில் இதை பேசலண்டா? நம்ம ஊரில்
ஒவ்வொரு கோஷ்டிகளாக பிரிந்து பிரிந்து சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் குறைகளும் குறைபாடுகளும் இவைகளெல்லாம் பேசி திரிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மத்தியில் ஒற்றுமை குலைகிறது. நபியுடைய வரலாறை பாருங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிற மதத்தவர்களையும் அவங்களையும் நம்ம குழப்பிக்கொள்ள கூடாது, பிரச்சனைக்கு உண்டுபடுத்த கூடாது என்பதற்கு எவ்வளவு வரலாறுகள் இருக்கிறது. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, எத்தனை பேர் உம்ராவுக்கு போய் வந்துட்டாங்க, ஹுதைபியார உடன்படிக்கையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, உவது மலையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்படி வந்தும் ஒற்றுமையை எத்தனையோ ஹாஜியார்மார் குலைச்சி கொண்டிருக்கிறாங்க. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்னத்தை படிச்சு தருகிறது? நபிய உம்ரா செய்யறதுக்கு விட ஏழா என்று சொல்றாங்க. உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் போக ஏழாது என்று அரசாங்கம் தடை செய்த நேரத்தில் நாம் எத்தனை பேர் கொதித்தோம், எத்தனை பேர் இனவாதம் பேசினோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலும் கூட இனவாதம் பேசவில்லை, மதவாதம் பேசவில்லை, ஊர்வாதம் பேசவில்லை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? உங்களோட ஆக்கள் மக்காவுக்குள்ள வந்தா நாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம், ஆனா எங்களாக்கள் மக்காவுல உள்ளவங்க மதீனாவுக்குள்ள உங்கள் இடத்துல வந்தா நீங்க திருப்பி அனுப்பணும். ரசூலுல்லாஹ் இதுக்கு சிக்னேச்சர் வச்சாச்சு, பிரச்சனை வரும் என்று நினைச்சு ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஆரம்பத்தில் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் என்கிறத ஈமானுடன் இருந்தாங்க. சிக்னேச்சர் வைக்கிற நேரத்தில், சீர் அடிக்கிற நேரத்தில் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். பிற மதத்தவர்கள் சொன்னார்கள், மக்காவில் உள்ளவர்கள் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று. ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று குழம்பினார்கள் சஹாபாக்கள், நாம் குழம்பினார்கள். அதை எடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ற பெயரை போட வேண்டும். அதுக்குரிய சஹாபி, நான் அதை அழிக்க மாட்டேன் ஒரு பிடியில் இருந்தாங்க. எப்படி அழிப்பாங்க? நபியோட ஒன்றோட ஒன்று இருந்தவங்க, நபியை நேராக கண்டவங்க, நபியுடைய ஈமானை பார்த்தவங்க, நபியுடைய பேரலை பார்த்தவங்க, நபியுடைய அன்பை பார்த்த சஹாபாக்கள், இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிக்கிறதுக்கு விரும்புவாங்களா? சும்மா யோசித்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சாங்க, நல்ல ஒரு விடயத்துக்கு வந்திருக்கிறோம், உம்ரா இந்த வருஷம் செய்யாட்டியும் அடுத்த வருஷம் செய்யலாம். இந்த நேரத்தில் நான் இந்த ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அழிக்காவிட்டால் அவர்களுக்கும் நம்மளுக்கும் மத்தியில் பிரச்சனை வரும், ஒற்றுமை குலையும். ஒருவேளை இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு இருக்கிறவங்களும் வராம போகிறலாம். ரசூலுல்லாஹ் தண்ட கரத்தால ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை அழிச்சாங்க. தண்ட கரத்தால அந்த சாபி ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை நான் அழிக்க மாட்டேன் என்று நான் ஒற்றப்படியில் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை வாங்கி அழிச்சிட்டு சொன்னாங்க, முஹம்மது இப்னு அப்துல்லா என்று போடுங்க. இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? ரெண்டு வருஷத்துக்கு பின்னால
மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒற்றுமையை குலைத்து பிரச்சனையை உண்டுபடுத்தியிருந்தால் 2 வருஷத்தால ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ள போயிருக்க முடியாது. ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்திலேயும் பிரச்சனை வரக்கூடாது என்று கருதினாங்க. ரசூலுல்லாஹ் சுமூகமாக முடிச்சுட்டு அந்த இடத்துல சஹாபாக்கள் உம்ராவுக்கு செல்லாம மதினாவுக்கு திரும்பி போறாங்க. 2 வருஷத்தால ஹஜ்ஜிக்கே போகிறாங்க. இதுதான் தூர நோக்கு. ஒற்றுமையை நமக்கு மட்டும் கொலைச்சிருவோமா? ஒற்றுமை கொலைஞ்சிருமா? உள்ளங்கள் ஒன்று சேரவில்லையா? அல்லாஹ் ஒரு காலமும் வெற்றியை தரமாட்டான். ஒரு காலமும் அல்லாஹ் வெற்றியை தரமாட்டான். அதனாலதான் இந்த ஒற்றுமை சீர்குலைய கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஊர் வேற்றுமையில் ஒற்றுமை அடைய வேண்டும். நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாடுக்கு மத்தியில் சஹாபாக்கள் எப்படி ஒன்று சேர்ந்தாங்களோ அதே போன்று ஒற்றுமை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஊரில் அந்த ஒற்றுமை அடையக்கூடாது என்று பல கூட்டங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கி. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா, இந்த ரெஸ்டி போர்ட்டுக்கும் இந்த நிர்வாக சபைக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்கணும், அதனால தான் நம்மளுக்கு வெற்றி இருக்கு என்று நினைச்சிட்டு மற்ற கூட்டங்களை ஓரம் தள்ளிட்டா நமக்கு வெற்றி என்று நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு காலமும் வெற்றி வராது. ஒரு காலமும் வெற்றி வராது. அதுக்கு உஹதுடைய சம்பவம் படிப்பின வச்சு உம்ராவுக்கு போனவங்க உஹது மலைக்கு போய் மலையை பார்த்துட்டா வாரணுமே. அந்த உஹதுடைய படிப்பின என்ன நமக்கு, ஒற்றுமை சீர்குலைந்தால் நமக்கு மட்டும் வேற்றுமைகள் உண்டாகும் என்றால் வெற்றி வராது, தோல்விதான் வரும் என்பதுதான் உஹதுடைய சாராம்சம். அன்பார்ந்தவர்களே, உஹது யுத்தத்துடைய சாராம்சம் அதுதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலைக்குள் இந்த இடத்தில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் கூட்டத்தை அனுப்பினார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் அவங்க புலையானாக்கள் இல்லை, அல்லாஹ் நமக்கு படிச்சு தாரான். சில உலமாக்கள் எழுதுறாங்க ஜினா, சில சஹாபாக்கள் ஜினா செஞ்சாங்க. ஏனண்டா இப்பதானே ஜினாவுடைய ஆயத்தை இறக்கலாம், அப்ப ஜினாவுடைய ஆயத்தை இறக்கலாம். ஒரு களவண்ட விஷயம் நடந்தத்தானே களவுடைய ஆயத்தை இறக்கலாம். எந்திரத்துக்கு அல்லாஹ் செய்ய வச்சான் என்றும் சில உலமாக்கள் எழுதுறாங்க. அதே போலதான் சஹாபாக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் தான். பின்னால் வரும் நம் சமுதாயம் அங்கே ஒற்றுமை சீர்குலைந்தாலும் அந்த ஒற்றுமையை ஒற்றுமைப்படுத்துவதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அந்த விடயங்கள் எல்லாம் நமக்கு படிப்பனையாக கூறப்படுகிறது. அங்கே உஹதில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டானுச்சு. அதனால நடந்தது என்ன, 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். இஸ்லாத்தில் அல்லாஹ்வின் சிங்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிங்கம் என்று அழைக்கப்படும் ஹம்ஸது அஸதுல்லாஹி வ ரசூலிஹி என்று அழைக்கப்படும் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதே உகையில் தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏனென்றா ஒற்றுமை குலைந்தது. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையை பேசுது, எந்த இடத்துல போனாலும் சலாத்த பரப்புங்க என்று ஏன் இஸ்லாம் சொல்லுது?
அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையினால என்ன இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையில இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன தெரியுமா? ஒற்றுமை. அல்லாஹ் உனக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் உனக்கு தரட்டும் என்பதுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அன்பாந்தவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை, நான் உனக்கு அநியாயம் செய்ய மாட்டேன் என்று நாம் ஒரு மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை. அந்த சமாதானம் மக்களுக்கு மத்தியில் வர வேண்டும் என்பதை கவனித்தான் இஸ்லாம் சொல்லுது, சலாத்த பரப்புங்க. ஏன் முசாபகா செய்யும்படி இஸ்லாம் சொல்லுது? கையை கொடுக்கிறதால என்ன இருக்கு அப்படி? ஏன் கையை கொடுத்து முசாபகா செய்யறதுனால ஏன் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது? சமாதானம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் நான் முசாபகா செய்யறதுனால கோபம் தணிஞ்சிடும், நீ ஒற்றுமையாயிருவீங்கிறதுக்கு தான் முசாபகா என்பது சுன்னத்தாக்கப்பட்டது. முஆனகா, கடன் நாளைக்கு பிறகு ஒரு ஆளை பார்க்கிறேனா, கடன் நாளைக்கு பிறகு ஒரு ஆளை பார்க்கிறேனா, முஆனகா செய்யும்படி கட்டி அணைக்கும்படி இஸ்லாம் சொல்லுவது. ஏன் சொல்லுவது? கட்டி அணைக்கிறது என்ன இருக்கு? அந்த கட்டி அணைக்கிறதுனால ஒருவேளை ரெண்டு பேருக்கும் இருக்கிற கோபம் தணிஞ்சிருங்கிறதுக்கு இஸ்லாம் சமாதானத்தை விரும்புது, ஒற்றுமையை விரும்புது. ஏன் அகீக்காவை இஸ்லாம் ஏன் சுன்னத்தாக்கி இருக்கு? ஒரு புள்ள பிறந்தா அகீக்கா கொடுக்கணும் என்று இஸ்லாம் ஏன் சொல்லுது? அந்த அகீக்காவோட குடும்பங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க. ஆக அகீக்காவுல ஆக சுன்னத் என்ன தெரியுமா? அகீக்காவை சமைச்சு, அகீக்காவுடைய ஆடையை வெட்டி சமைச்சு குடும்பங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதுதான் அசல். ஏன் அந்த சாப்பாட்டை இஸ்லாம் சுன்னத்தாக்குது? அகீக்காவை ஏன் இஸ்லாம் சுன்னத்தாக்குது? நீ அப்படி சாப்பாடு கொடுக்கிற நேரத்தில் உங்களோட குடும்பங்களை கூப்பிடுவீங்க, உங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமையாக கொள்ளுவீங்கிறதுக்கு தான் இஸ்லாம் அகீக்காவை சுன்னத்தாக்கி இருக்கி. உதுகையா நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சும்மா ஒரு சும்மா ஆதாரத்தை போட்டு ஒரு மாட்டாரத்தை போட்டு விஷயத்தை முடிக்கிறேன்னு நினைக்கிறோம். இஸ்லாம் அதுக்கு வச்சிருக்க காரணத்தை பாருங்க. உதுகையா என்ன சுன்னத்து? மூணு ஒரு பகுதியை நம்ம எடுக்கணும், மூணுல ரெண்டாவது பகுதி என குடும்பங்களுக்கு கொடுக்கணும், மற்றது நம்முடைய ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏன் குடும்பங்களுக்கு கொடுக்கணும்? ஏன் அதே ஏழைகளுக்கு கொடுக்கலாமே? குடும்பங்களுக்குல பெருநாளுடைய தினமா, அதுல எல்லார மனசும் இலகி போயிருக்கும், உங்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை உண்டாகிருக்கும், எப்படியாவது நீங்க ஒரு உதவியாக கொடுத்தாவது சமாதானமாகி கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, ஹதியாக்களை கொடுங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் நாம் உற்று நோக்கின வேண்டா, இஸ்லாம் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? சமாதானம், அன்பு, பாசம். இஸ்லாம் என்றாலே சமாதானம் என்றுதான் அர்த்தம். நாம சலாம் சொல்லணும், என கோபமாக இருக்கக்கூடிய மன்னிப்பு கேட்கணும். நான் ஒரு மனுஷனை கேவலப்படுத்தி எழுகிறேனா, ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறேனா, அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதை உள்ளத்துல வைங்க. அதனால ஆட்சி அல்லாஹ் கொடுக்கிறார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், அது அல்லாஹ்வுடைய கலா கதிர். அந்த கலா கதிரில் கோடிக்கணக்கான ஆட்கள் வந்தாலும் மாற்ற முடியாது, அது அல்லாஹ்வுடைய கலா கதிர். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆட்சியை கொடுக்கிற ஆட்சி எடுக்கிறெல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதிர் அன்பாந்தவர்களே.
அதை வச்சுட்டு நம்ம முஸ்லீம்களுக்கு மத்தியில, நம்ம ஊருக்கு மத்தியில, நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை பிடிச்சிட்டு குரோதம் செய்யாதீங்க. இந்த தேர்தல் காலத்தில் சில விடயங்களை பார்த்தோம், மிக கவலையாக இருந்தது, மிக கவலையாக இருந்தது. ஏன் இந்த இஸ்லாம் இஸ்லாமிய முஸ்லீம் சமுதாயம் இப்படி செய்யுது? அதனால் அன்பார்ந்தவர்களை, மன்னிப்போம், மறப்போம், ஒற்றுமையை நாம் நிலைநிறுத்துவோம். ஈமான் கொண்டு தக்வாவை நிலை நாட்டினால் மாத்திரம்தான், ஒற்றுமையை நிலை நாட்டினால் மாத்திரம்தான் நம்ம ஊருக்கும் இந்த கல்முனை என்ற ஊருக்கும் விமோசனம் வரும் என்ற அல்லாஹ்வின் கட்டளையை சொல்லி ஒற்றுமையை நாம் ஒற்றுமைப்படுத்துவதற்கு, ஒற்றுமையில் வாழ்வதற்கு இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ரஹ்மத் செய்வாயாக, மஃபிர செய்வாயாக. தவறு செய்து விட்டோம் யாருலாம், எங்களை கவுல் செஞ்சு விடுயாருலா, இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கிறியாருலா, நனவுகள் செய்து சொர்க்கவாதிகளாக எங்களை மாற்றி விடுயாருலா, பாவங்கள் செய்து நரகவாதியாக மாற்றி விடாதையாருலா, எங்களுக்கு நல்ல மரணத்தை தந்து விடுயாருலா. யாருலா நாங்களும் அமல் செய்து மற்ற மக்களையும் அந்த அமலின் பக்கம் தாவத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுயாருலா. என ஊரை ஒற்றுமைப்படுத்தி விடுயாருலா. உள்ளங்கள் பிரிந்து கிடக்குகிறது யாருலா, எங்களை உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்தி தடுக்குகிறார்கள். மதவெறியினால், கொள்கை வெறியினால் சிலர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாருலா, அவளுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறாயா. எங்களுடைய சகோதரர்கள் யாருலா, உன்னை இஸ்லாம் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாருலா, அவளுக்கும் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறாயா. நாங்களும் அவருடன் சேர்ந்து ஒற்றுமையாக பயணிப்பதற்கு எங்களுக்கு கபூல் செஞ்சு விடுறாயா. எங்களை உலமாக்களை ஒற்றுமைப்படுத்தி விடுறாயா. ரெண்டு உலமாக்கள், ரெண்டு சபையினர் இருக்கிறார்கள் யாருலா, அந்த உலமாக்களை நீ ஒற்றுமைப்படுத்தி விடுறாயா. அந்த ஒற்றுமையை நிலைநாட்டணும் யாருலா. உலமாக்கள் ஒற்றுமையாயினால் இந்த ஊர் செழிக்கும் யாருலா, இந்த ஊர் வெளிச்சமாகும் யாருலா, இந்த ஊர் ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் யாருலா. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு மட்டும் ஒற்றுமையை தந்துடு யாருலா. ஊரை பற்றியும் சிந்தித்து பதவிக்கோ பணத்துக்கோ புகழுக்கோ ஆசைப்படாமல் இஹ்லாசுடைய எண்ணத்துடன், நல்ல எண்ணத்துடன், உன்னிடத்தில் நல்லவனாக மாறன்ற எண்ணத்துடன் இந்த ஊருக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு யாருலா. எங்கள் பெற்றோர்களை கபூல் செஞ்சுவிடு யாருலா. எங்கள் பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துவிடு யாருலா. அவங்க பாவங்களை மன்னிச்சிரு யாருலா. யாரெல்லாம் கபூல் இருக்கிறார்களோ அவர் கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கிறியாருலா. யாருலா எங்கள் ஊரில் வாழ்ந்த உலமாக்கள் இந்த ஊரில் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கஷ்டப்பட்டவர்களுடைய குடும்பத்தை நீ கபூல் செஞ்சுவிடு யாருலா. எதையெல்லாம் கேட்க இருந்தோமோ அனைத்தையும் கேட்டுதான் ஒப்புக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா.